அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மே மற்றும் ஜூன் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று இந்த விட தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் அப்பதான் நாங்க போற அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து சேரும் முதலாவதாக மே மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாம் வருகின்ற மே மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான முன்னேற்றம் இருக்க போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த பொதுபலனானது மூலம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஊராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கும் அதே போல மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது

ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் தெளிவாகவும் பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் சனி பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் பகவான் சாரத்தில் சஞ்சரித்து கும்பத்தில் வீற்று தனம் குடும்பம் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி தானாதிபதி ஆகிய சனி பகவான் கும்பத்தில் வீட்டிற்கும் செவ்வாய் பகவானுடைய பலன்களாக தர இருக்கிறார்கள் எனவே இந்த மே மாதத்தில் நீங்கள் இறங்கிய காரியங்களில் சிறு சிறு தடைகளுடன் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே போல உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் தேவையில்லாத கோபத்தினால் நீங்கள் சில தேவை இல்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய கோபத்தினை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதே போல பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு இந்த மே மாதத்தில் நல்லது நீங்கள் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் உங்களுடைய பதட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பதட்டப்பட்டால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது எனவே உங்களுடைய பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக உங்களுடைய செயலில் கவனத்தை செலுத்தினால் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் அதே போல மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மே மாதத்தில் சிறு சிறு கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தினால் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் அதே உங்களுக்கு ரத்தம் மற்றும் வாதம் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சத்தான ஆகாரங்களை அது உங்களுடைய உடலுக்கு ஒரு வலுவையும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனத்துடன் செயல்படுங்கள் குறிப்பாக இரு சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து கட்டாயம் செல்லுங்கள் அதே போல தொழில் உத்தியோகம் வர்த்தகம் போன்றவற்றை கடுமையான முயற்சியுடன் கவனமுடன் செயல்பட்டால் கட்டாயம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் பொதுவாக இந்த சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த இரண்டு கிரகமும் இணைவது குற்றம் என்று கூறப்பட்டாலும் சானாதிபதி இணையும் நிலையில் குற்றம் இல்லை என்பதால் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அதிகபட்சம் நன்மையான பலன்களை கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சுக்கிர பகவான் குரு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான அமைப்பு ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவான் கும்பத்தில் வீட்டிற்கும் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து அதனுடன் சத்ரு லாபாதிபதியாகிய சுக்கிர பகவான் அதே கும்பத்தில் விட்டிருக்கும் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இந்த இரண்டு கிரகமும் இணைந்து உங்களுக்கு குரு சுக்கிர யோகம் என்கிற மிக உன்னதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு அற்புதமான நற்புலன்களை வழங்க இருக்கிறார்கள் பொதுவாக அசுர குருவான சுக்கிர பகவானும் தேவ குருவான குரு பகவானும் வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த இரண்டு கிரகமும்ப கிர என்பதால் நீ அதிக நற்பலன்களை தருகிறாயா அல்லது நான் அதிக நற்பலன்களை தருகிறேனா என போட்டி போட்டுக் கொண்டு உங்களுக்கு இந்த மேதத்தில் அதிகப்படியான அள்ளி தருவார்கள் திருமண வாழ்க்கை கைகூடி வரும் கடந்த காலங்களில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதலமும் நிறைந்த வண்ணம் இருக்கும் அதே போல குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் அனுகூலமான நற்பலன்கள் இந்த மேமாதத்தில் கிடைக்கும் அதே போல குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய சத்துரு லாபாதிபதியாக சுக்கிர பகவான் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம சஞ்சரித்து மீன சுகத்தில் வீற்று உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அற்புதமான மாளவியா யோகம் எனும் மிக உன்னதமான யோகத்தை உண்டாக்கி மிக அற்புதமான நற்புலங்களை தர இருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நிலைத்திருக்காது அதை உடனடியாக சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த மாளவியம் என்னதான் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரியாகிவிடும் தேவைக்கு ஏற்றார் போல் பொருளாதார நிலை இருக்கும் கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும் மேலும் கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த பேரும் புகழும் உண்டாகி பொருளாதாரம் மேலோங்கும் அதே இந்த மாதம் கொடைத்தன்மை மிகுந்து காணப்படுவீர்கள் அது

வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவான் கும்பத்தில் வீட்டிற்கும் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அம்ச யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தர இருக்கிறார்கள் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான முன்னேற்றமும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான லாபங்களும் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக நல்ல வேலை வாய்ப்பிற்காக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் அரசாங்க பதவிகளுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் மேலும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது போன்ற விடயங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் அந்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் வங்கித்துறை நீதித்துறை அரசு நிதித்துறை மேலும் கோயில் பணி அமைச்சர் பைனான் ஜரி கல்வி கற்பித்தல் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த மே மாதத்தில் கிடைக்கும் மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தன லாபம் மகிழ்ச்சியை பல மடங்காக மாற்றிக் கொடுக்கும் அடுத்ததாக பாக்கியதிபதியாக சூரிய பகவான் சத்ரு லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் அதனுடன் அஷ்டம லாபாதிபதியாகிய சந்திர பகவான் அதே சுக மீனத்தில் வீட்டிற்கும் சத்ரு லாபாதிபதியாகிய சுக்கிரன் பஞ்சமத்தில் வீட்டு இந்த இரண்டு கிரகமும் இணைந்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அமாவாசை யோகம் என்கிற மிக நல்ல நற்பலன்களை உங்களுக்கு இந்த அமாவாசை யோகமானது கவிதை எழுதுபவர்களுக்கும் ஓவியம் சிற்பத்துறையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறது அதே போல கதை மற்றும் கட்டுரைகள் எழுதுபவர்களுக்கும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிக அற்புதமான நற்பலன்கள் இந்த அமாவாசை யோகத்தினால் கிடைக்கும் அதே போல உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதே போல அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பேரும் புகழும் நிம்மதியும் கிடைக்கும் தாய் தந்தையாருக்கும் உங்களுக்கும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வாய்ப்பு உள்ளது எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளை நீக்க குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பகவான் அமர்ந்திருக்கிறார் மேச பஞ்சமத்தில் உச்சமாய் வீட்டிற்கும் சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதே மேச பஞ்சமத்தில் ராகு பகவான்

ஆறாவது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது சப்தம ஜீவனாதிபதி ஆகிய புதன் பகவான் மேஷ பஞ்சமத்தில் வீட்டிற்கும் பாக்கியாதிபதியாகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மாதத்தில் உங்களுக்கு இதனால் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் நன்மை தீமை என இரண்டும் கலந்த கலவையான பலன்களை உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பலன்களாக தருவார் அதே போல மூத்த சகோதரர்களாலும் நண்பர்களாலும் வாடிக்கையாளர்களாலும் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அதே போல தணிக்கை துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த நற்பணன்களை அளிக்கும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் அதே போல வாக்கினால் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் இருக்கும் அதே போல வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகுந்த லாபம் உண்டாகி அவருடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் மேலும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டு மற்றும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த மே மாதத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகளை அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி இந்த மே மாதத்தில் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சுகமீனத்தில் வீட்டிற்கும் ராசி மற்றும் சுகாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இதனால் உங்களுடைய சுய முயற்சியினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதே போல அந்நியர்களால் ஒரு சிறப்பான பலன்களை இந்த மே மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அதே போல புத்திரர்களால் லாபமும் குருவின் அருளாசியும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் மேலும் எதிரிகளால் நண்பர்களாலும் எதிர் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒரு சிறப்பான நற்பலன்களை கிடைக்க பெறுவீர்கள் அதே புத்திரர்களாலும் தாயினாலும் தாய் வர்க்கத்தினராலும் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் லாபமும் ஒரு அற்புதமான பலனும் கிடைக்க பெறுவீர்கள் மொத்தத்தில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது சரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்டாயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஜூன் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று

கருத்தில் சஞ்சரித்து கும்பத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் இறங்கிய காரியங்களில் இந்த மாதத்தில் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் அதே துளங்க போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல பூர்வீக செவ்வாய் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது ராசி அதிபதி மற்றும் குரு கும்பத்தில் வீட்டிற்கும் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் பஞ்சம விரயாதிபதியாக செவ்வாய் பகவான் அதே கும்பத்தில் வீட்டிற்கும் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து மீன சுகத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு குருமங்கல யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி மிக உன்னதமான நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் மிகப்பெரிய நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த யோகத்தினால் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீர்கள் அவர்களால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் மாதத்தில் மத்திம பகுதியில் சமூகத்தில் தங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும் மேலும் பேரும் புகழையும் அடைவீர்கள் இந்த ஜூன் மாதத்தில் இது போன்ற குருமங்கல யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் ருணரோக சத்ரு ஆகிய சுக்கர பகவான் துலாத்தில் வீட்டிற்கும் கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ பஞ்சமத்தில் வீட்டு இந்த ஜூன் மாதத்தில்

ஆண்டுகளால் உங்களுக்கு ஒரு நற்பெயர்களும் பெயரும் புகழும் கிடைக்கும் இது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் ஆடை அணிமணிகளை வாங்கி மகிழ்வீர்கள் மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் சிறப்பான நல்ல லாபங்கள் இருக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி அவற்றில் இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் உங்களுடைய மன மகிழ்ச்சியில் பொங்கி வழியும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அதாவது அதே ஐந்தாவது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் வீட்டிற்கு

மாணவர்களுக்கு மிக அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தினால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல கலைத்துறையினருக்கு மேலும் பேச்சை தொழிலாக செய்பவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகுந்த தனவரவும் அவருடைய தொழிலில் ஒரு அற்புதமான திருப்தியும் கிடைக்கும் இதனால் உங்களுடைய மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மன ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் இறங்கிய காரியத்தில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற சிந்தனைகளால் உங்களுடைய கவனம் சிதற வாய்ப்பிருக்கிறது ஆகவே உங்களுடைய சிந்தனையை தெளிவாக வைத்திருங்கள் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது அஷ்டமாதிபதியாகிய சந்திர பகவான் மீன சப்தமத்தில் வீட்டிற்கும் பஞ்சம விரையாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதன சப்தமத்தில் வீட்டு இந்த ஜூன் மாதத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பிருக்கிறது ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் மனைவிக்கு நீர் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது எனவே அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் மேலும் தாயாருக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஜூன் மாதத்தில் முடிவுக்கு வந்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் மேலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சந்திரமங்கள யோகம் என்கிற மிக அற்புதமான யோகம் ஏற்படுகிறது இந்த யோகத்தினால் உங்களுக்கு மிகச் சிறப்பான நற்பலன்களை கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் இந்த சந்திரமங்கள யோகத்தினால் கம்பீரமான தோற்றத்தை பெற்றிருப்பீர்கள்

உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக உடல் ஆரோக்கியம் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது உங்களுடைய பொருளாதாரத்தில் மிக அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் மேலோங்கி இருக்கும் அதே போல உயர் கல்விக்காக உயர் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வாய்ப்புகள் வாழ்த்துக்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய குடும்ப சூழல் மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்க போகிறது அந்த பெயரும் புகழும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க கூடியதாகவும் இருக்கும் இது இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது மீனத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா லாபத்தில் மாதம் கேது பகவான் சுக்கர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் இந்த மாதத்தில் கேது பகவான் உங்களுடைய லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அதிகப்படியான நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதே பெண்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாகவும் நீங்கள் இறங்கிய முயற்சிகளில் ஒரு ஆறுதலாகவும் இருப்பார்கள் அதே பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் அணிமணிகள் இது போன்ற பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான லாபங்கள் கிடைக்கும் அதே போல அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் பொற்கொள்ளர் மேலும் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் மிகுந்த தனலாபம் இருக்கும் மேலும் உங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்ள விநாயகர் வழிபாடு கிராம தேவதையை வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்து வாருங்கள் இது உங்களுடைய மன நிம்மதிக்கு ஒரு வழியாக இருக்கும் அதே போல நீங்கள் இறங்கிய காரியங்களில் எடுத்த காரியங்களில் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய என்ன ஓட்டத்தில் உங்களுடைய இலக்கை மட்டும் கொள்ளுங்கள் கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்மளோட சேனல் நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு அந்த இந்த ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ வந்து இது போல அடுத்த ராசி வீடியோ சந்திக்கலாம்